வணக்கம். இந்த மான்ஸ்டர் வர்ஸில் ஸ்கல் ஐலண்டை தவிர மற்ற மூணு படங்களில் எந்த கதை எந்த படத்தில் எந்த கேரக்டர்ஸ் எந்த படத்தில் வராங்கன்றது இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இந்த லட்சணத்தில் காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர், ஸ்கல் ஐலண்ட், அப்புறம் இந்த போன பாட்டு காங் வர்சஸ் காட்ஸில்லா, இதெல்லாம் நான் தியேட்டரில் பார்த்து ரிவியூவில் வேறு பண்ணேன். வெளியே சொன்னால் வெக்க கேடு குமாருங்கிற மாதிரி நிலமை ஆகி போச்சு. ஆனாலும் இது ப்ரீமியரில் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை பார்க்கும்போது அவங்களும் கிட்டத்தட்ட இதே தான் சொன்னாங்க. எங்களுக்கு கூட பெருசாக ஞாபகம்லாம் இல்லைங்க, என்னமோ சொல்கிறாங்க கதைன்னு நம்மளும் நம்ப வேண்டியதாக அப்படின்னாங்களா. ஓகே, இதில் நம்ம தனியாள் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அண்ட் மற்ற படங்கள் மாதிரியும் இந்த படத்துலையும் கிராஃபிக்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு, டெக்னிக்கல் சமாச்சாரங்கள்லாம் மிரட்டி இருந்தாங்க, எல்லாமே ஓகே. அதனால் அதை பற்றி தனியாக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுகிறேன். ஸோ இந்த காங் வர்சஸ் காட்ஸில்லா த நியூ எம்பையரில் ஏதாவது விஷயங்கள் நம்ம மைண்டில் நின்றுச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்பாய்லர் அலர்ட். பெருசாக ஸ்பாய்லர்லாம் நான் சொல்ல மாட்டேன், வழக்கமாக நம்ம ரிவ்யூ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரத்தை வந்து அவ்வளோ ஸ்பாய்லர் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே நாசமாக போச்சுங்கிற மாதிரி கீழே வந்து கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ஸில். அதனால் எதுக்கும் சேஃப்டிக்காக சொல்கிறேன், ஸ்பாய்லர் அலர்ட். நீங்கள் படம் பார்த்துருந்தா கூட ரிவ்யூ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, மற்றபடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காட்ஸில்லா வர்சஸ் காங் த நியூ எம்பையர். காங் ஹாலோ இடத்துல ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்குது. தன்ன மாதிரியே கிரேட் டேவ்ஸ் யாராவது கடலை படுறாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. ஏன்னா அடிப்படையில் காங் வந்து ஒரு சோஷியலைஸ் பண்ணுற அணிவலுங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அதனால் அது தேடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதோட கடலை படவும் செய்யுது. ஸோ கட் பண்ணால் இந்த பக்கம் காட்ஸில்லா ஆழ்கடலில் ஆழ் தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து திடீர் நாடு விட்டு நாடு கண்ணை விட்டு கண்ணம் தாண்டி போய் தாண்டி போய் தாண்டி போய் அங்கே இருக்கிற பவர் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. யாருக்குமே என்னென்னு புரியலையே இதெல்லாம் பண்ணுது காட்ஸில்லா அப்படிங்கிறலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரெபேக்கா ஹால் வளர்த்துட்டு வர ஐவி ட்ரைபோட கடைசி பொண்ணான ஜியாவுக்கு சில விஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த விஷன்ஸுக்கும் ஹாலோயரத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெபேக்கால் சந்தேகப்படுறாங்க. அதனால் ஒரு டீமை கூப்பிட்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, காங் என்ன பண்ணிச்சு, தன்னுடைய கிரேட் டேப் கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் அண்ட் காட்ஸில்லா எதுக்கு இது மாதிரி ஊர் ஊராக போய் ட்ரிப் அடிச்சுட்டு இருக்குது, இதெல்லாத்துக்கும் ஜியாவுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் இந்த நியூ எம்பையர். என்னதான் ஹியூமன் கேரக்டர்ஸில் ரெபேக்கா ஹால் மெயின் லீடு மாதிரி தெரிஞ்சாலும் காங், காட்ஸில்லா, மினி காங் இந்த மூணு கேரக்டர்ஸ் அடுத்து படத்தை நிறைய கைத்தட்டல்கள் வாங்குறது, நிறைய சிரிக்க வைக்கிறது டான் ஸ்டீவன்ஸும் பிரையான் டைரி ஹென்ரியும் தான். வழக்கமான கேரக்டர்ஸ் தான், ஆனால் அந்த கேரக்டர்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ அதை கரெக்டாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு கைலி ஹார்டலுக்கு இந்த படத்தில் பெருசாக வேலை இல்லை. தற்கொலை கதைகளில் இருக்கிற மிகப்பெரிய சவாலே அது கொஞ்சமாவது நம்பும்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஐரணியாக தெரிஞ்சாலும் இதுதான் ஃபேக்ட்டு. அதுவும் விஷுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்கேயுமே ஆடியன்ஸுக்கு டிஸ்கனெக்ட் வந்துடவே கூடாது. கொஞ்சம் டிஸ்கனெக்ட் வந்தாலுமே கூட ஆடியன்ஸ் எலியனேட் ஆயிடுவாங்க. ஸோ என்ன தான் ரிவர்ஸ் கிராவிட்டி, ஹாலோ எர்த் அப்படி இப்படின்னு உருட்டினாலுமே கூட போன பார்ட்டில் விஷுவலாக இது எல்லாத்தையும் ஒரு வகையில் கன்வின்சிங்காகவே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அந்த கிளைமேக்ஸில் வர காங் காட்ஸில்லா பேட்டிலோடைய லென்த் கம்மியாக இருந்தாலும் ஓவராலாக ஒரு டீசெண்டான ஃபேண்டசி மாஸ்டர் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் அந்த படம் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த படம் அதே ஃபீலை கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஸ்டோரியை டெவலப் பண்ண இஷ்டத்துக்கு புது புதுசாக விதவிதமாக உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் ரெபேக்காவோடைய கேரக்டருடைய வேலை என்ன, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணுறதா, அவங்க எவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர், ஆனால் அவங்கள கூட்டு வந்து ஜஸ்ட்டு நம்மளை எக்ஸ்போஷன் மேலே எக்ஸ்போஷனாக பேச வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு சிறி மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேரக்டர் கூட்டு வந்து இந்த வேலையை பண்ண வச்சுருக்கலாம், இது எதுக்கு ரெபேக்கால் அப்படின்னு தெரியல. தென் அந்த ஹேலோ வரத்தில் புதுசு புதுசாக இடங்களை காமிச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு காமிச்சிடறாங்க. அதனால் என்னன்றது தான் புரியல. ரெபேக்காவும் அவங்க டீமும் ஹாலோவர்த்துள்ள ஒரு ஜேர்னி போறாங்க, அங்க ஒரு புதுசா கூட்டத்தை பாக்குறாங்க, அவங்களுக்கும் ஸ்கல் ஐலண்டுக்கு தொடர்பு இருக்குங்கிறாங்க, ஒரு ப்ராஃபசி இருக்குங்கிறாங்க, அதுக்கு இதுக்கு சம என்னமோ அடிச்சு இஷ்டத்துக்கு அடிச்சு வர ஒரு கட்டுக்கதையா மட்டுமே இதெல்லாம் தெரிஞ்சது. விஷுவலா கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டம் இருக்கு, ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியை காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதை சுத்தி சொல்ல போற இந்த கிளைக்கதைகள்லாம் இருக்குல்ல, அது எனக்கு சுத்தமா ஒட்டவே இல்லை. ஹியூமன் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லோடலுடன் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர், பயங்கர ஸ்வாக் கூட கான்ஃபிடண்டா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், இவங்க ரெண்டு பேருக்குள்ள காமெடினு ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே டிராவல் பண்ணிருக்காங்க. பட் அந்த காமெடிக்கள் ஒரு மாதிரி ஒர்க் ஆயிடுது. ரெபேக்காவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்குமான சென்டிமெண்ட் ட்ராக் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அவங்க பேசுகிற டயலாக் கூட நம்ம ஹிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. படம் ஆரம்பித்த ஒரு மணி நேரம் வரைக்கும் மெயின் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி 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 பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹவருங்கிறது பெருசாக போர் அடிக்காமல் தான் நகருது. ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படி இன்டர்கட்டில் காங் என்ன பண்ணுது, அப்புறம் கட் பண்ணால் காட்ஸில் என்ன பண்ணுதுன்னு மாற்றி மாற்றி காமிச்சு காமிச்சு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் என்னதான் கதை திரைக்கை சரியில்லை எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்ம குத்தம் சொன்னாலுமே கூட இதுக்காகவே இந்த மாதிரி படங்களையெல்லாம் மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆக்ஷன் காட்சிகள் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களை குஷிப்படுத்துகிற விதத்தில் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் ஆக்ஷன் காட்சிகள் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. அதுவும் மினி காங்கும் கிங் காங்கும் பாண்ட் ஆகிற காட்சிகள்லாம் கண்டிப்பாக ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் புதுசாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதான் இல்லை, எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம பல நூறு படங்களில் பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் படங்கள்லாம் விடுங்க, நெட்ஃப்ளிக்ஸில் RRR படத்துக்கு குளோபல் ரீச் கிடச்சது இல்லையா, அதனால் எர்ரா SS ராஜமௌழியுடைய ஃபிலிமோகிராஃபியன் அவர் படங்கள்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு. சத்ரபதியில் வரா மாதிரியே ஒரு கூட்டம் இருக்குது, அதை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் கொடூரமான ஒரு வில்லன் ஒருத்தருக்கான், அவன் தான் இதெல்லாம் குடும்பப்படுத்துகிறான். அந்த வில்லனை சுற்றி நிறைய அடியாள் இருக்குது. ஸோ நம்ம காங் போய் நம்மளுடைய கிரேட்டே பிணத்தை காப்பாற்றுதுங்கிற மாதிரி என்ன மாதிரி படம் பார்க்குறோன்றதே ஒரு பாயிண்டில் புரியல. சரி, இதெல்லாம் கூட ஓகே, ஹாலோ எர்த் மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு கிரேட் ஏப் கூட்டத்தை அடிமைப்படுத்தி என்ன வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத தான் புரியவே இல்லை. அங்கே அதுங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அது எரிமலை பக்கத்தில் என்னவோ பண்ணிட்டு இருக்குங்க தெரியல. அது என்னன்னு கேட்டால் அதை நாங்கள் அடுத்த பாட்டில் டீட்டெயிலாக சொல்லுவோம், திரும்ப உருட்டுவாங்க. தென் கிளைமேக்ஸில் RRR படத்தில் வரா மாதிரியே காங்கும் காட்ஸ்லாவும் டாக் டீம் போட்டு பயங்கரமாக ஸ்லோ மோஷனில் சண்டையெல்லாம் போடுதுங்க. அண்ட் போன பாட்டில் வந்துச்சு இல்லையா, ரெண்டு ஹீரோக்கள் சேர்ந்து ஒரு வில்லன் டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஆனால் இப்போ ஆஃப்லேட் நிறைய படங்களில் ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் கிளைமேக்ஸில் திடீர்னு ஒரு கேமியா வந்து எல்லாரும் அடிச்சு போடுவார்ல, அதே மாதிரி இந்த படத்தில் மோத்ரா கேரக்டர் சேர்த்துக்கிறாங்க அவ்வளவே. அண்ட் சில இடங்களில் விண்டேஜ் பாடல்களை பின்னணி இசையாக யூஸ் பண்ணது ஒரு புது ஃபீலை கொடுத்துச்சு. மொத்தத்தில் இந்த நியூ எம்பையர் மற்றும் ஒரு மாஸ்டர் வர்ஸ் திரைப்படம், அவ்வளவே புதுசாக எதுவும் இல்லை, பெரிய எமோஷனல் கனெக்ட் இல்லை. ஆனால் சண்டை காட்சிகளை இந்த பிரான்சைஸ் சீரியல்கள்லாம் கொண்டாடுவாங்க, குட்டி பசங்கலாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிறைய மசாலா படங்கள் எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் காட்சிகள் கூட ஒர்க் அவுட் ஆகிறது சந்தேகம்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விமர்சனத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்த்தது இங்கிலீஷ் 2D வெர்ஷன், அதுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் கூட்டு போய் நான் கொஞ்சம் அவங்க மிரண்டுருவாங்க நினைக்கிறேன். ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பெரிய உருவம் அவ்வளோ சவுண்டெல்லாம் கூட்டு போய் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். மேபி ஒரு 9-10 இயர்ஸ் பசங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கலாம் நினைக்கிறேன்.